இதுதான் பண்டிகை. இங்க ஒரு மாதிரி ஃபைட்டர்ஸ்க்கு இவங்க வச்சிருக்கிற பேரு பொம்மை. ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி சினிமோட்டோகிராஃபி எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பர்சனலாக எனக்கு தெரியும் கேமராமேன் அவரோட அசிஸ்டன்ட் தான். ஸோ அது ஒரு ரீசன். இன்னொன்று எனக்கு இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு அட்டெம்ப்ட் மாதிரி ஃபீல் ஆகுது. ஐ மீன் இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் நார்மலாக இல்லாத ஒரு பேட்டர்ன் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான ஒரு விஷயம் இங்கே சொல்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அது எனக்கு கண்டிப்பாக பிடிச்சிரு. அதனால தான் நம்ம படம் பார்த்துட்டு சொல்கிறேன். ஃபைட் சீக்வன்சஸ் நல்லாயிருக்கு. ஸோ அதனால் பார்க்கலான்னு வந்திருக்கோம். நம்ம ட்ரெய்லர் பார்த்துருந்தேன், லைக் பண்ணியிருந்தேன், அதனால தான் வந்திருந்தேன். ட்ரெய்லர் பார்த்து தான் கண்டிப்பாக வந்திருக்குமே, வேறு எதுவும் பார்த்தாக்கல. ஸ்ட்ரீட் ஃபைட்டை பார்க்க மோஸ்ட்லி அது ஃபைட்டை பார்த்து தான் வரணும் வந்திருக்கோம். இங்கே வர்ற ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு போதை, எல்லாருக்கும் பணம். பண்டிகை படத்தில் சரவணன் சார்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அடிச்சிருக்காரு. அது இல்லாமல் கிருஷ்ணா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நல்லா இது பண்ணுவார். அதனால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு வந்திருக்கோம். ட்ரெய்லர் இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸ்னீக் பீக்கை விட்டாங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்க தோணுது, அதனால தான் வந்திருக்கும். இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஃபில்மோட மூட் இருக்கிற மாதிரி அதில் இருக்குது. ஒரு கிருஷ்ணா பண்ண படத்துலேயே இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. கொஞ்சம் கேமரா ஒர்க்லாம் கொஞ்சம் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஃபைட், இந்த சீக்வன்ஸ், இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக அந்த ட்ரெய்லர் அந்த டீசர்லாம் பார்க்கும்போது ஒரு பார்க்கணும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருந்தது. அதனால தான் ஓப்பனிங் ஷோ பார்க்க வந்திருக்கு. பாவம் சின்ன பையன் எங்கே போகும். படம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். கிருஷ்ணா ரொம்ப பிடிக்கும் அவரை. நல்லா இருக்கும் படம்லாம் பார்க்கலாம், சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். என்ன ஸ்டோரி, என்ன அந்த பாக்ஸிங் இதை பற்றி காட்டுறான் ட்ரெய்லரில், அது காட்டுறது வந்து பார்க்குறதுக்கு நமக்கு தோன்றுறது. என்ன ஸ்டோரின்றது நம்ம அதை பார்த்தா தான் தெரியும். ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு கதை சொல்லிட்டு செகண்ட் ஆஃப் இன்னொரு காலத்தை தொட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் நல்லா புதிய காலத்தை டச் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ செகண்ட் ஆஃப் அப்படியே கான்ட்ராடிக்டாக அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு களம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, எதிர்பார்த்த மாதிரி இருக்கு. பரவாயில்ல, பார்க்கலாம், நல்லா இருக்கு, சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு. காசுக்காக அடிச்சு சாவத்துக்கு என்ன பொறுக்கி நினைக்க, உன் கோபத்தை வெளியே காட்டதான் பிரச்சனை, இங்கே காட்டு, காசு வரும். படம் எதிர்பார்த்து வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீட் ஃபைட்டு பரவாயில்ல, நான் எதிர்பார்த்தோட நல்லா இருந்துச்சு. ஓப்பனிங் சீன் நல்லா இருந்துச்சு. ஓகே, ஃபைட் சீன் செம்மையாக எடுத்துருக்கா போல டைரக்டர் புரஸ்ஸு. மற்ற லவ் சீன் செம்மையாக எடுத்துருக்கா, காமெடி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி ஃபைட் சீன்லாம் செம்மையாக மெசலாக இருக்குது. படம் நல்லா சூப்பராக இருக்குது. அவருடைய ஆமாம், அவங்க இது வித்தியாசமான ஸ்டோரி, சூப்பராக நல்லா பண்ணுறாங்க. ஆமாம், அது என்னென்னா அது நினச்சி கூட பார்க்க முடியாது, ஏன்னா அந்த மாதிரி அது பண்ணுறாங்க. அதர்வா சூப்பராக பண்ணுறாங்க. ஆட்டோ அடிச்சிருச்சு. ஆட்டோவில் ஏதாவது பொண்ணு போயிட்டு இருந்ததா? நீங்கள் நினச்சி தான் ஃபாலோ பண்ணேன். அப்படி சரி. இன்னொரு சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இப்போ தான் பண்டிகை படம் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் வரைக்கும் இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் அண்ட் காமெடி இந்த படத்துடைய ப்ளஸ். அதையும் தாண்டி இந்த படத்தில் நம்ம ஆக்டிங் ஆக்டர் வந்து செம்மையாக இருக்குது. அதையும் வந்து ஆனந்தியோட ஆக்டிங் வந்து இந்த படத்தில் இன்னொரு ப்ளஸ்ஸாக இருந்தது. இந்த படத்துடைய பிஜிஎம் வந்து அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலைனாலும் படம் உட்காந்து பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து இந்த பிஜிஎம் கொடுத்துருக்கு. படத்துடைய ப்ளஸ்ஸே ஸ்க்ரீன் ப்ளே. நீங்கள் வந்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்குது, உங்கள் ஃபேமிலிஸோடு வந்து பார்க்கலாம். நல்ல படம் ஸ்ட்ரீட் ஃபைட் தான். ஸ்ட்ரீட் ஃபைட் சூப்பர் தான் இருந்தது. ஃபைட்டிங்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லவ் சீன். லவ் சீன் மட்டும் கொஞ்சம் சொதப்பி இருக்காது டேரக்டரு, அதை மட்டும் கொஞ்சம் திருத்திங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் படம் கிருஷ்ணாவுக்கும் டைரக்டருக்கும் நெக்ஸ்ட் படம் சூப்பராக வதா என்னோட வாழ்த்துக்கள். எனக்கு ரெண்டு பியர் வாங்கி தரியா? தண்ணி அடிப்பியா? நீ பியர்ல ஹேர் வாஷ் பண்ணா முடி சாஃப்ட் ஆயிடுமா? என்ன படத்தோட ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங் தான் ப்ரோ, ஸ்ட்ரீட் ஃபைட்டிங் தான். இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த மாதிரி தான் கேட்காதாங்க, அந்த மாதிரி படம் கொடுத்துருக்காது. லவ் சீன் தான் கொஞ்சம் கொடுத்து, லவ் சீன் தான் கொஞ்சம் சொதப்பி இருக்காது. பட் ஓகே, சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல ஆக்ஷன் பிளாக் படம் பார்த்து ஃபீல் இருந்துச்சு. த்ரூ அவுட் என்ஜாய் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் சிஜி போர்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் வீக்காக தெரிஞ்சிச்சு அங்கங்கே. மற்றபடி டெக்னிக்கலாக சவுண்ட் குட் மூவி தான். இங்கே நடக்கிற எல்லா சண்டையுமே காசுக்காக தான். நீ ஜெயிச்சா மட்டும்தான் நமக்கு காசு. ப்ளஸ் இல்லை, ஆக்சுவலாக ஆக்ஷன் பெரிய ப்ளஸ். படத்துக்கு ஆக்ஷன் பிளாக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. எடிட்டிங் நல்லா இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுத்துச்சு. எல்லாமே த்ரூ அவுட் என்ஜாய் பண்ண படம் தான். எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணா ரொம்ப ரீசெண்டாக வந்த படத்தில் இது இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. ஆக்சுவலாக த்ரூ அவுட் ஆக்ஷன் பிளாக் மூவி தான். ஒரு ஃபைட் கிளப் கைண்ட் ஆஃப் மூவி. அதில் சின்ன ஒரு ராபரி த்ரூ அவுட். அதை கதை ஃபுல்லாக சொல்லிட்டேன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நான் அந்த ட்விஸ்ட்டை ஓப்பன் பண்ண விரும்பல.
கொண்டு வர ஒவ்வொரு தலைக்கும் 10 லட்சம் ரூபாய் தரேன். வா முதல்ல நீ வெளியே வா, என்னைக்கு சுத்திட்டாங்க.